நாடு முழுவதும் கோவிட் 19 தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 42,836 ஆக அதிகரித்துள்ளது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்தின் இணையதளத்தில் இன்று மாலை வெளியிடப்பட்டுள்ள தகவலில் 11,761 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. 1,389 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 29,685 பேர் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மகாராஷ்டிர மாநிலத்தில் அதிகபட்சமாக 12,974 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 548 பேர் அங்கு உயிரிழந்துள்ளனர். அடுத்தபடியாக குஜராத்தில் 5,428 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 1,042 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 290 பேர் உயிரிழந்துள்ளனர். மத்திய பிரதேச மாநிலத்தில் 2,942 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் 798 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த மாநிலத்தில் 165 பேர் உயிரிழந்துள்ளனர். தலைநகர் தில்லியில் 4,549 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அங்கு 64 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 1,362 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். ஆந்திரப்பிரதேசத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 1,650 ஆக அதிகரித்துள்ளது. 36 பேர் உயிரிழந்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் 2,742 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 758 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 45 பேர் உயிரிழந்துள்ளனர். ராஜஸ்தானில் 2,886 பேர் பாதிக்கப்பட்டு 1,356 பேர் சிகிச்சைக்கு பின்னர் வீடு திரும்பியுள்ளனர். இம்மாநிலத்தில் 71 பேர் உயிரிழந்துள்ளனர். மேற்குவங்க மாநிலத்தில் 963 பேர் பாதிக்கப்பட்டு 151 பேர் குணமடைந்துள்ளனர். உயிரிழப்பு 35 ஆக உள்ளது. கர்நாடக மாநிலத்தில் 642 பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் 26 பேர் உயிரிழந்துள்ளனர். கேரளாவில் 500 பேர் பாதிக்கப்பட்டு 401 பேர் குணமடைந்துள்ளனர். உயிரிழப்பு 4 பேர் மட்டுமே. உத்தரகாண்ட், சத்தீஸ்கர், அசாம், லடாக், இமாச்சல பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் 60க்கும் குறைவானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதேபோல் அந்தமான் நிக்கோபாரில் 33 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று மாலை தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதாரத்துறை இணைச் செயலாளர் லாவ் அகர்வால், கோவிட் 19 தொற்றால் பாதிக்கப்பட்டு குணமடைந்தவர்களின் சதவீதம் 27.52% அதிகரித்துள்ளது என்று தெரிவித்தார். இடம்பெயர்ந்த தொழிலாளர்களை சொந்த மாநிலங்களுக்கு அழைத்துச் செல்வது தொடர்பாக வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த தொழிலாளர்களுக்கான கட்டணத்தில் 85% ரயில்வே துறையும் 15% கட்டணத்தை மாநில அரசுகளும் ஏற்பதாகவும் அவர் தெரிவித்தாா்.